நெக்ஸ்ட் இயர் இந்த வீடியோல நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் பத்தி படிக்க போறோம். நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற எவ்ரி பார்ட்டிக்கலும் அதர் பார்ட்டிக்கலை ஒரு ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ், அண்ட் நம்பர் டூ, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் ஆஃப் தேர் மாசஸ். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அலாங் தி லைன் ஜாயினிங் த மாசஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டிவ் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம் வேர் தே ஆர் பிளேஸ்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாம். ஸோ எவ்ரி பார்ட்டிகல் இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னொரு ஒரு பார்ட்டிகளை வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் வித் சம் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தீஸ் மாசஸ். இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அலாங் த லைன் ஜாயினிங் த மாசஸ் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் எந்த மீடியத்தில் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த ஃபோர்ஸ் இருக்காது. இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து மாஸ் எம் ஒன். ஸோ இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ மாஸ் எம் ஒன் அப்படின்றனால இந்த இடத்துல எம் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மாஸ் எம் டூ. ஸோ மாஸ் எம் டூ அப்படின்றத இதில் எழுதிடலாம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். அதாவது இந்த எம் ஒனோட சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து இதோட சென்டர் வரைக்கும் மெஷர் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் இந்த இடத்துல இருந்து அதே மாதிரி இதோட சென்டர் இது வரைக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா படி இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த எம் டூவை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து எஃப் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் எம் டூ இருக்கு இல்லையா, இது எம் ஒன்னை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம எஃப் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஒன் எஃப் டூ அப்படின்றது வந்து ரெண்டு ஆப்ஜெக்டும் அட்ராக்ட் ஈச் அதர், அந்த ஃபோர்ஸோட வேல்யூ. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க பார்த்தீங்களா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ் இது ரெண்டு மாஸ் எம் ஒன் எம் டூ இல்லையா, ஸோ எம் ஒன் இன்டூ எம் டூ அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் தேர் மாஸ், அது வந்து நம்ம ஆர் அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஆர் ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஃபோர்ஸ் வந்து ப்ரொபோஷனல் டு எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் ஸ்கொயர், இதுதான் ஃபோர்ஸோட வேல்யூ. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற இந்த ஜி அப்படின்றது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ இன் எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.67 இன்டூ 10⁻¹ அண்ட் இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் டூ. ஸோ இந்த யூனிட் நமக்கு வந்து இதுலேருந்தே நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஜி இருக்கு இல்லையா, ஸோ மீதி டேர்ம்லாம் அந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஒன் எம் டூ அப்படின்றது தான் ஜின்னு வரும். இப்போ எஃப் அப்படின்றது என்னது, நியூட்டன். இந்த ஆர் அப்படின்றது மீட்டரில் வரும், ஆர் ஸ்கொயர்னால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த மாஸ் வந்து கீழே இருக்கு எம் ஒன் எம் டூ, அது மேலே வந்துருச்சு அப்படின்னா கிலோகிராம் பவர் மைனஸ் டூ அப்படின்னு வரும். ஸோ நமக்கு யூனிட் மறந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் டூ.